எல்லாம் உடைஞ்சிருக்கு. தமிழகத்துல அடுத்த மிகப்பெரிய கட்சி பாமக சார்பா அன்புமணி ராமதாஸ் மேடையில பேசிருக்காரு. உண்மையிலேயே ஒரு பக்கம் வருத்தமும் வேதனையும், ஒரு பக்கம் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். ஏன்னா ஒரு ஏறி வந்த ஏணி, இந்த கட்சியை ஏற்றி விட்டது யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இல்லைன்னா அந்த கட்சியே தெரியாது வெளியில். அது அம்மா வந்து அலையன்ஸ் விற்குவது தானே கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அங்கீகாரமே கிடையாது கட்சிக்கு. சரி, 91 பாமக எத்தனை சீட்டு வந்தது? ஒரு சீட்டு வந்தது சட்டமன்றத்தில். சரி, அதன் பிறகு பார்லிமெண்ட் நிற்கிறாங்க, ஒரு சீட்டாக ஜெயிக்க முடிஞ்சதா? ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியல. ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் நினச்சி பார்க்கணும், 98 அம்மாவோட அலையன்ஸ் வந்த பிறகு தான் 5 கொடுக்குறாங்க. எத்தனை? 5-4 வராங்க. 5-4 சீட்டு வராங்க. 5-4 தானே? 5-4 வராங்க. அப்போது 5-4 கொடுத்ததுனால தான் அந்த கட்சிக்கே வந்து ஒரு இந்திய அரசினுடைய தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம். இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்குமா? இப்படியெல்லாம் வந்து ஒரு நன்றி மறந்து அன்புமணி ராமதாஸ் பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனில் உங்கள் பக்கத்தில் இருக்க தொண்டன் கூட உங்களை மதிக்க மாட்டான் அவங்கள. ஒரு நிமிஷம்ப்பா, நீ மறைப்பா, குறுக்க பேசக்கூடாது. நான் முடிக்கல இன்னும், புரியுதா? முடிக்கல இன்னும், நான் கண்டினியூ பண்ண விடு. அப்படி அதன் பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. சட்டமன்றம் வருது 2001. 2001 சட்டமன்ற எலெக்ஷன் வந்தோன்னா 27 சீட்டு கொடுக்குறாங்கப்பா. அம்மா கொடுக்குறாங்க 27 சீட்டு. அதில் எத்தனை வரீங்க நீங்கள்? 20 வரீங்க நீங்கள். யாருடைய தேவால வந்தீங்க? உங்கள் தேவால் நாங்கள் வந்தோமா? எங்கள் தேவால் தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் எங்கள் தேவால் தான் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தீங்க. எங்கள் தேவால் தான் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போனீங்க. எங்கள் தேவால் தான் மத்திய அமைச்சராக நீங்கள். அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்றைக்கி போய் கட்சி 4 உடஞ்சின்னு சொன்னால், இன்றைக்கி அந்த நடப்பாடுகள் தலைமையில் இன்றைக்கி முழுமையான அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இதே எழுச்சி தான் இன்றைக்கி. அப்படி இருக்கும், இதை முழுசாக அதை மறைச்சிட்டு உங்கள் கட்சியை பற்றி பேசுங்க. நீங்கள் இப்போ ஒரு ஊழியர் கூட்டம் போகிறீங்க, உங்கள் கட்சியை பற்றி 1000 பேசுங்க. நீங்கள் உங்கள் கட்சிக்காரர் நாங்கள் தான் வருவோம், நாம் தான் பிடிப்போம். அதுக்காக எங்களையும் வந்து ஒரு இன்றைக்கி பலம் வாய்ந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சிறுமைப்படுத்தி விடலான்னு நினச்சி நீங்கள் பேசுனா அது சிறுமையாயிடுமா? அது சிறுமையாயிடுமா? யாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு எம்பியாக இருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ். யார் கொடுத்தது அது எம்பி? யார் கொடுத்தது எம்பி? அண்ணா திமுக தானே கொடுத்தது. அண்ணா திமுக தானே எம்பின்னு அடையாளம் காட்டுச்சு உங்களுக்கு. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு அதையெல்லாம் வந்து மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து கட்சி வந்து 4 உடஞ்சிடுச்சுன்னா நிச்சயமாக இந்த கருத்தை வந்து யாருமே ஏற்க மாட்டாங்க. கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய வகையில் தான் அவருடைய அந்த கூற்றே இருக்குது. அதனால் வந்து இது போன்ற கருத்துக்கள் சொல்லி ஒரு சிறுமைப்படுத்துகின்ற வேலையை தயவுசெய்து எதிர்காலத்தில் ஈடுபட வேணாம். அப்படி வந்து வீணா சீன்னா அதுக்கு தக்க பதிலடி நிச்சயமாக நாங்களும் கொடுப்போம். அதுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். கண்டிப்பாக ஒன்று சொன்னால் 100 சொல்லுவோம்.